கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா April 16. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவனை கடாட்சிப்பேன். Malachi 3:17. கிறிஸ்துவின் மனவாட்டியை தேடி எடுக்கும்படி தேவன் நம்மை அனுப்பி இருப்பாரானால் நாம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத அநேகரை தெரிந்தெடுக்கிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் நாம் ஒருவரின் உள்ளான இருதயத்தின் சிந்தனைகளை அறியக்கூடாதவர்களாக இருக்கிறோம். இந்த எண்ணம் மற்றவர்களிடமும் நம்மை தாழ்மை உள்ளவர்களாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் நற்குணம் உள்ளவர்களாகவும் நம் ஆண்டவரிடம் உண்மை உள்ளவர்களாகவும் ஆக்க வேண்டும். தாவீதை அபிஷேகம் பண்ணும் காரியத்தில் சாமுவேல் தேவனை கவனித்து கொண்டிருந்தது போல நாமும் நம் ஊழியத்தை குறித்து காரியத்தில் தேவனை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா இருதயங்களையும் சோதித்தருகிற தேவனே கடைசி நாட்களில் தம் சம்பத்தை களஞ்சியத்தில் சேர்த்து தம் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். யாத்திரையாகவும் 19:5 என்பதே. ஆமென்.